வணக்கம் நண்பர்களே, யாழ் ரமணன் யூடியூப் தளத்தின் மூலம் அன்புடன் வரவேற்கின்றோம். நான் சிவபாலன் ரமணன். இன்னைக்கு நாங்கள் ஒரு வெட்டிங் ஷூட்டு கொண்டு போறோம். இப்ப தெல்லிப்பள துக்கியம்மன் கோயில் தாண்டினோடனே தெல்லிப்பள பிரதேசம் இருக்குது. பிரதேசத்துக்கு பக்கத்து ரோட்டில் தான் ராயேஸ்வரி மண்டபம் இருக்குது. இப்போ நாங்கள் ராயேஸ்வரி மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் தெல்லிப்பள ராயேஸ்வரி மண்டபத்தில் நிற்கிறோம். வெட்டிங் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகுது. இந்த ஷூட்டை இடையில டைம் இருக்க நேரத்தில் திருமண மண்டபம், ராயேஸ்வரி திருமண மண்டபத்தினுடைய உள்ளக அமைப்புகளை நான் உங்களுக்கு ஒருக்கா வீடியோவை காட்டுவேன். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த மண்டபத்துக்கு இருமருங்கிலும் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிற திருமண மண்டபங்கள் போல் இல்லாமல் வெள்ளை வர்ணம் மட்டும் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் இந்த மண்டபத்தினுடைய அழகு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. தெல்லிப்பள்ளையில் இருக்கிற ராயேஸ்வரி மண்டபத்தில் இப்போ வெட்டிங் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நாங்கள் இப்போ படம் எடுத்துகிட்டுருக்கிறோம். அந்த இடத்த கிடைக்க ஒரு கப்பில் திருமண மண்டபத்தினை நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிறோம்.
இப்போ திருமணம் வர இனிதே நிறைவேற்று இப்போ அது குரூப் நடந்து வந்தது. இப்போ எங்களோட பக்கத்தில் இருக்கிறவர் டிவா நிற்கிறார். எங்கள் டிவா என்ன வெக்கமா? ஆ டிவா அவர் காய் சொல்லுங்க டிவா. ஆ அவர் வணக்கம், இந்து பண்பாட்டு முறையில் வணக்கம் தான் சொல்கிறார். வெடிங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் போல இருக்கு. இப்போ குரூப் போய்கொண்டிருக்கு. ஓகே கொஞ்சம் தள்ளி இல்லைங்க அஞ்சல. பெண்கள் ரெண்டு பேரையும் படத்தை எடுக்க விட்டுட்டிவாங்க, ரெண்டு பேரும் ஃபெஸ்ட் எடுக்கிறாங்களப்பா. அடே வாங்கடா, முடியலடா. இவரான் எங்கடா நிதி அண்ணன் என்று சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். கிராவில் ஃபோட்டோகிராஃபர். இன்றைக்கு நாங்கள் இந்தியன் வெடிங் நிதி அண்ணன், அவருடைய உடன் பிறந்த தம்பி திவாகர், மற்றது செல்வன் என்ற அன்பு, இதெல்லாம் இன்றைக்கு நாலு பேர் சேர்ந்து இன்றைக்கு ஒரு வெடிங் கொண்டு செய்கிறோம். இந்த மண்டபமும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நம்பருக்காக தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.